வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீண்ட காலம் நம்ம வீடியோ போடுறது குறைச்சிருந்ததுனால இடையிடையில் முக்கியமாக பல கேள்விகள் வந்துட்டே இருந்தது. நான் இதுக்கு முன்னத்த வீடியோவில் போடும்போது கூட சுய இன்பம் அப்படிங்கிறது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். இதற்கிடையில் எனக்கு வந்து இன்னமும் ஒரு இமெயில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐயா எனக்கு வயது 50 மேல ஆச்சு, இன்னமும் அந்த பெண் இன்பம் அப்படிங்கிற அந்த நர குழியிலிருந்து வெளியில வரவே முடியல, எந்நேரமும் அதே சிந்தனையா இருக்கு, ஆற்றல் விரயம் ஆயிக்கொண்டே இருக்கிறது, ஆற்றல் இருக்கும் போதெல்லாம் விரயம் செய்வதாகவே தோன்றுகிறது, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு புலம்பி ஆச்சுங்களா. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல 5-6 வருடமாக நம்ம பிரம்மசரியத்தை பற்றி பேச ஆரம்பித்து அதை பார்க்க ஆரம்பித்து அந்த அதிலிருந்து ஃபாலோ பண்றவங்க ஒரு சிலர்னால வந்து கீப் அப் பண்ண முடியறதில்ல. ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே வந்துட்டோம், கீழே உருண்டு வரும்போது வர 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 வேகம் அதிகமாயிரும் சரிங்களா. அந்த மாதிரி பிரம்மச்சரிய நாட்களை வந்து நம்ம ஒரு 20 நாள் 25 நாள் ஆயினும் கடக்காமல் இருந்தா ஆற்றல் தினமும் தினமும் விரயமாயிட்டே இருக்கும். இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட கொஞ்சோண்டு எனர்ஜி தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அப்புறம் நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயமுமே இந்த காம எண்ணங்களில், இது வெளி உலக வசியங்களில், நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏதேனும் விதத்தில் ஆற்றலை விரயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற இதில் தூண்டும் விதங்கள்லேயே வெளி உலகம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறதுனால, முதலெல்லாம் பாருங்கள், ஒரு ஆண் ஒரு குறிப்பிட்ட வேலை செய்வான், ஒரு பெண் குறிப்பிட்ட வேலை செய்வாங்க, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கான வேலைன்ட்டு இருந்தது அவங்கவுங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் பிராய்லர் கோழியில் இது ஆண் கோழி பெண் கோழின்னு இருக்கா, சேவல் கோழின்னு இருக்குது அப்படிலாம் இல்லை, எல்லோரும் எல்லாமும் சமம், எல்லாம் எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு மாறிட்டதுனால நம்ம வெளி உலகத்தில் பார்க்கும் விஷயங்களில் பாதி ஆண் பெண் எல்லாம் கலந்து கலந்தே இருக்கிறதுனால, அப்புறம் நமக்கு ஒரு 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 டிவி இதெல்லாம் இந்த அந்த எந்த காலத்துலேயுமே இல்லை, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலேயே இந்த மொபைல் ஃபோன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பழக்கம் கூட எந்த காலத்திலுமே இருந்ததில்லை, இப்போ தான் வந்திருக்கு. இப்போது விஞ்ஞான வளர்ச்சி இப்போ இருக்கிறத விட அடுத்த வருடம் இன்னும் அதிகமாகுது. அதாவது தவறான விஷயங்களுக்குள்ளாக சென்று சிக்கிக்கொள்ளும் மாயம், மயக்கம், இதில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அறிவு அதிகமாக அதிகமாக இது போன்ற விஷயங்கள்ல சிக்கிக்கொள்ளுவதற்கான வாய்ப்பு அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ நமக்குள்ள உற்பத்தியாகும் நம்முடைய வாரிசுகளை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய வாரிசுகளை நம்ம பணையம் வச்சுதான் நம்முடைய ஆற்றலை உருக்கித்தான். எப்படி வந்து ஒரு ஒரு தீபம் எரியுது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் குறைந்து கொண்டே வருகிறதோ, எது அப்போ எப்போ வந்து ஒரு ஒரு வெண்ணெயை உருக்கும் போது அப்படியே சுட்டு சுட்டாக உருகி போகுதோ, அதே மாதிரியே வெளி உலக மாய மயக்கங்களில் நாம் சிக்கிக்கொள்ளும் போது ஆற்றல் வந்து கொஞ்சமாக குறைஞ்சி நம்ம ட்ரை ஆகிடுறோம். அதனால தான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, சினிமாவுக்கு போயிட்டு வரும்போது, இது போன்ற விஷயங்களில் நம்ம என்ன வேலை செய்கிறோம், ஒன்றுமே பண்ணல, ஆனால் கண்கள் மூலமாக மனதின் மூலமாக ஆற்றலை விரயம் செஞ்சுட்டே இருக்கும். அப்போது சரி அது மட்டும்தான் விரயம் செய்கிறோம் அப்படின்னா அப்படி மட்டும் இல்லை. இப்போது நம்ம மனதளவில் எதனாவது யோசனை பண்ணிட்டு அந்த அந்த மயக்கத்தில் 5 புலன்களிலும் ஆற்றலை சுண்டி உறிஞ்சி கொள்ளக்கூடிய ஒரு யமனை போல எதிர்பால் இனத்தை நினைக்காமல் இருந்தால் நம்மால் இதிலிருந்து கடைத்தேறவே முடியாது. ஆரம்பத்தில் சே ஒரே ஒரு தடவை பார்த்துடலாமே என்ன கெட்டு போயிடுது அப்படின்னு ஒரு தடவைன்னு உள்ளே போகிறது அது மலையுச்சியிலேருந்து தள்ளி விடுவதற்கு சமம் சரிங்களா. மலையுச்சியில் நின்றுட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு ஜம்ப் பண்ணால் என்ன ஆச்சுங்களா, ஒரே ஒரு ஜம்ப் பண்ணி யமன் கிட்ட போனால் நல்லதுதான், ஒரு ஜம்பில் என்ன ஆயிடுதுப்பா. அந்த மாதிரி ஆற்றல் மிரியத்துக்குள்ளே சிக்குனா அப்படியே இழுத்துட்டு போயிரு. திருமூலரில் என்ன சொல்லுவார், மனை புகுவார்கள் மனைவியை நாடில் சுனை புகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும் கனவது போல கசிந்தழும் இன்பம் நனவது போலும் நாட ஒண்ணாதே அப்படிம்பார். யூஸ் பாருங்க, வாழ்க்கை துணை மனைவியாக இருந்தாலுமே வீட்டுக்கு போறவங்க மனைவியிடம் நெருங்கி போகும்போது அந்த ஆத்து சுழல்னு சொல்லுவாங்க, அதுல கால் ஒட்டா பிடிச்சி இழுத்துட்டு அடி வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். அதே மாதிரியே வாழ்க்கை துணையிடம் நெருங்கும் போதே நீ ஆற்றலை இழந்து விடுவாயின்னு உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு திருமூலர் சொல்றார். நம்முடைய சித்தர்கள் எல்லா விதங்களிலும் நம்மை உஷாரா இருக்கிறதுக்கு
இப்படி வலியுறுத்தி எவ்வளவு பாடல் பட்டினத்தார் பாடல்கள் நம்ம எத்தனையோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா என்னதான் புரிய வச்சாலும் என்னதான் சொல்லி பண்ணாலும் அதுல இருக்கிற அந்த இன்பத்துக்குள்ள இந்த மனசு அடிமை ஆயிடுறதுனால மனசுக்குள்ள ஆழ்ந்த பொருள் இல்லாம எதையாவது இந்த இந்த வாழ்க்கையில திரும்பவும் நமக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, திரும்பவும் நம்ம பிறக்க போறோமா, திரும்பவும் நமக்கு இது போல ஒரு சூழலும் வாய்ப்புகளும் அமையுமா, இதை பயன்படுத்தி நம்ம ஆள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நம்மை வலிமைப்படுத்தி இறைவனோடு நம்மை ஒன்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட்டால் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதா? மனசு சும்மா இருக்குது அப்படின்னாலே நம்ம சிவத்துல தான் இருக்கிறோங்கிறத புரியாம அது போர் அடிக்குதுன்ட்டு சுகத்தை நோக்கி ஓடுனா நம்ம எப்படி வீடு பேர் அடைவது? இந்த 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 ஒரு படுகொலையிலிருந்து மீளாமல், இந்த சுய இன்பம் அப்படிங்கிற இந்த படுகொலையிலிருந்து மீளாமல், பெண் இன்பம் அப்படிங்கிற இந்த படுகொலையிலிருந்து மீளாமல் கடை தேறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நீங்க எல்லா துறைகளிலும் சாதிக்கலாம் ஆச்சுங்களா. முகமது அலி எடுத்துக்கங்க, நெப்போலியன் ஹில் எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய எந்த துறை எடுத்துட்டாலும் சுய ஒழுக்கத்தில் நிலைச்சவங்கனால மட்டும்தான் சாதிக்க முடியும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, இந்த யோகா இப்படி மடக்கி இப்படி பண்ணுங்க இப்படி மடக்கி இப்படி பண்ணுங்க, என்ன பண்ணாலும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கவில்லை என்றால் அது கடல் அவ்வளோ பெரிய கடல்ல கரைச்ச பெருங்காயத்தை போல ஒரு பிடி உப்பு எடுத்துட்டு போய் கடல்ல கலந்தது மாதிரி அது திரும்பவும் மீளாது. அதுக்கு அது அப்படியே என்ன என்ன தேடி எப்படி எடுத்துருவீங்க? அதை உங்கள் நமக்குள்ள இருக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது கொஞ்சம் உண்டுதான், இந்த உடலுக்குள்ளே கொஞ்சம் உண்டு ஆற்றலை தான் நம்மளால சேமிச்சுக்க முடியும். அந்த ஆற்றலை வச்சுதான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியும். ஆனா கொஞ்சம் உண்டு ஆற்றலை கூட இன்பத்தின் பின்னால் நம்ம போய் தரையை வச்சுட்டே என்ன பண்றது, இன்னும் வயது ஆயிட்டே போகுது. ஒரு ஒரு நாளும் நம்ம இறந்துட்டு இருக்கிறோம், இறந்து மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் இறந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் மயக்கத்தில் திகைப்புற்று நாம மரணம் அடையணுமான்னு யோசிச்சுக்கோ. அறிவு கெட்டவனுக்கு தான் சுய இன்பம் சிற்றின்பம் எல்லாம். நம்முடைய முன்னோர்களில் நம்முடைய முன்னோர்கள் மட்டும் இல்லை, புத்திஸ்ட் ஆகட்டும், எல்லா வித எல்லா ஆன்மீக இடங்களிலும் கிறிஸ்துவ மதம் ஆகட்டும், அங்கே ஏன் வெள்ளையங்கி உடுத்திட்டு கன்னியாஸ்திரிகளாக ஏன் இருக்காங்க, எல்லாம் ஏன் ஃபாதர்னு வச்சிருக்காங்க? எல்லா உயர்ந்த நம்பிக்கைகளிலும் முன்னோர்களுக்கு தெரிந்தே இருக்கிறது சுய இன்பம் சுற்றின்பம் இது போன்ற விஷயங்கள் நாய்ப்புழப்பாக மாறிவிடும். புரிஞ்சுதுங்களா? நம்மை பைத்தியக்காரர்களாக மாற்றிவிடும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு போன திசையெல்லாம் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு ஆச்சுங்களா. இது நம்முடைய ஆற்றல் உற்பத்தியான துவக்கத்திலேயே அதிகமா விரயம் பண்ணிவிட்டால் நீங்க ஆற்றல் எவ்வளவு நாளைக்கு உற்பத்தி பண்ண முடியும்? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஆன முதல்ல நீங்க சாப்பிட்டோன்னே உற்பத்தி ஆகிற அந்த ஆற்றலை அதிகமா விரயம் பண்ணிட்டே இருந்தா ஆன முதலில் அதிகம் செலவானால் முதல்ல மானம் போயிடும். மானம் இழந்து மானம் மரியாதை சூடு சொர மானம் இழந்து மதி கெட்டு போன திசையெல்லாம் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு. தி இயம நியம திருமூலர் சொன்ன அட்டாங்க யோகங்கள்ல பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது தான் தி டாப் ப்ரையாரிட்டி. சரிங்களா? டாப் ப்ரையாரிட்டி. உடல் அளவிலும் மன அளவிலும் நம்மை மேலும் மேலும் வலிமையாக்கி கொள்ளுவதற்கு பிரம்மச்சரியத்தை விட்டால் வேறு வழியே கிடையாது. இதைய நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எதையும் சாதிக்க முடியாது ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம இதை ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏதோ கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த வீடியோ போடல கேப் விட்டுட்டோம் அப்படிங்கறதுனால நீங்க உங்க வாழ்க்கையில தளர்ந்து போறது, அண்ணா வீடியோ தினம் நீங்க போடலீனா என்னால இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு, இப்படி இல்ல. உங்களுக்குள் இருக்கும் சிவத்தை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். பிரம்மச்சரியத்தில் நிலைப்பது உங்களுக்குள் இருக்கும் உயிர் ஆற்றலில் நமக்கு உள்ளும் இருப்பது வெளியும் இருப்பது சிவம்தான். நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைத்து விந்து ஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து அது திருமூலரால் சித்தர்களால் நமக்காக தமிழ் மக்களுக்காக அருளப்பட்டது. இங்கே போதனை எல்லாம் இல்லை. ஒரு ஒருத்தரும் அவரவர் துறையில் அவரவர் சாதனையாளர்களாக மாறுவதற்கான ஒரே பாதை பிரம்மச்சரியம் தான். நீங்க கல்வி கூடங்கள்ல இது டீச் பண்ணல, இதெல்லாம் கல்வி இதெல்லாம் நம் தாய் தந்தையருக்கு கூட சொல்லப்படவில்லை. எங்கெங்கயோ முட்டி மோதி முட்டி மோதி கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் எதுவும் சாதிக்க உங்களுக்கு 50 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவாச்சும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருங்க. 12 வயசு பையன் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாப்ல, ஆனா நான் பாத்துட்டு சந்தோஷம், எனக்கு ரொம்ப புல்லரிசி போச்சு.
12 வயதில் இருந்து பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுவதற்கு ஒரு மனிதனுக்கு நம்ம சேனல் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்குதுன்னா அவன் சிவத்தோட குழந்தையே தான், ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு வாங்க, சுய இன்பம், பெண் இன்பம், இது எல்லாம் அறிவு கெட்டவர்களுக்கு அறிவு கெட்டு விடும். நல்லவர்களை, நல்ல பசங்களை நீங்க சுய இன்பத்தை காட்டி விட்டீங்கன்னா வாழ்க்கை சீரழிஞ்சு, அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் சாதிச்சிட முடியாது, சரிங்களா? அது அது புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையும் அதில் இருக்கு, நம்முடைய எதிர்கால சந்ததிகளின் வாழ்க்கையும் அதில் இருக்கு. சகோதரர்கள், உங்களுக்கு தெரிந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து நம்ம சேனல் பார்க்க சொல்லுங்க, பிரம்மச்சரியத்தில் நிலைக்க சொல்லுங்க. வேற வழி இல்லை, வேற பாதை எங்கேயாச்சும் இருக்கா? நான் ஏதாச்சும் கண்டதத்து கருமத்தை சாப்பிட்டு நான் திரும்பவும் ஆற்றல் விரயம் பண்ணிட்டே இருக்கலாமான்னு வாய்ப்பே இல்லை. உங்களுக்குள்ள இவ்வளவு உயிரணுக்களை தான் விரயம் செய்யணும்னு இறைவனால் விதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஆற்றல் விரயம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வயதாகி கொண்டே போய் காணாம போயிருவீங்க, சரியா? நீங்க சாப்பிட்டா எனக்கு விந்து சக்தி ஊறுமான ஆயிடுறாங்க. ஐயா, உங்களுக்குள்ள எத்தனை உயிரணுக்கள் இருக்குதுன்னு விதிக்கப்பட்டிருக்குது, அவ்வளவு மட்டும்தான் ஊர் உன்னோட வாழ்நாள்ல. நீ வேக வேகமா உன்னோட உனக்குள்ள இருக்கும் அந்த பேட்டரி சார்ஜ் போட போட சார்ஜ் ஆகிட்டே இருக்குமான்னா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஆனா அந்த பேட்டரி கம்பெனிக்காரன் அதை விற்கும் போதே சொல்லியிருப்பான், இந்த பேட்டரிய 100,000 முறை சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்துருப்பான். அந்த மாதிரி மனித உடல்ல, இந்த மனித உடல்ல இத்தனை முறை உயிராற்றலை விரயம் செய்யலாம்னு விதிக்கப்பட்டிருக்கு. நீங்க சாப்பிட்றீங்க, உயிராற்றல் சார்ஜ் ஆயிருது, விரயம் பண்றோம். நான் நல்லா சாப்பிட்டு நல்லா விரயம் பண்றேன், நீ நல்லா சாப்பிட்டு 40 வயசுல உயிர் போயிருது. எத்தனை பேர் பலவீனமாகி 40 வயசு 30 வயசு ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு எல்லாம் போச்சு, ஆற்றல் உள்ள இருக்கிற எசன்ஸ் போச்சு. புரிஞ்சுக்கோங்க, இதுதான் பாதை, இதை மறந்துடாதீங்க. அடுத்தது, இன்னும் 50 வருடத்துக்கு முன்னால் இருந்த ஆண்களின் உயிரணுக்களின் எண்ணிக்கை இப்ப இருக்கிற ஆண்களின் உயிரணுக்களின் எண்ணிக்கை பாதியா குறைஞ்சிருச்சு. ஆக்னே துரிய சக்கரங்கள்ல உணர்வு பெறவங்களே ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, உணர்வே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா சாப்பிட்றதெல்லாம் கெமிக்கல், திங்கிறதெல்லாம் கெமிக்கல், எல்லா விதங்களிலும் வெளியில கண்ணு முழிச்சதிலிருந்து ஆற்றல் விரையும். இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுல பிரம்மச்சரியம் அப்படிங்கிற நம்முடைய முன்னோர்கள் கல்வி முறை இழந்து வேற இருக்கும். ஆகவே சகோதரர்களே, நீங்க எத்தனை வயசா இருந்தாலும் சரி, ஒழுக்கத்தில் நிலை, தமிழர்களோட இது பேசிக், இதை விட்டா எதுவுமே கிடைக்காது. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஏன் சிவனடியார்கள் காலு கீழேன்னு சொல்லிடுவாங்க, ஒரு ஹேருக்கும் மதிக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு, ஏன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெளி உலகத்துல நீ ஆற்றல் விரயம் பண்ணிட்டு தானப்பா இருக்கிற, உனக்கு என்ன இருக்குது, அங்க ஒருத்தே கிடையாது, எங்க நீ ஒரு ஹேரும் கிடையாது. ஆனா ஒரு சன்னியாசி, ஒரு யோகி, அவன் தனக்குள்ள கண்டென்ஸ்ட் ஆகி ஆற்றலை தனக்குள்ள வச்சு சிவமா வாழ்ந்துட்டு இருக்கிறான்ல, அவன் முன்னாடி நீ பணிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இங்க உனக்கு ஒண்ணும் இல்லை, நீ வெளி உலகத்துல ஒண்ணும் கிடையாது. ஆகவே சகோதரர்களே, நீங்க 50 வயசு ஆனாலும் என்ன, தவம் பண்ணுங்க, தவம் பண்றதுக்குதான் பிறந்திருக்கிறமே. ஒரு அறிவிலிருந்து ஈரறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, 6 அறிவு வரைக்கும் வந்து வெளி உலகத்திலேயே சுத்தி சுத்தி வந்து 6வது அறிவு, 7வது அறிவு, 8வது அறிவு எல்லாம் போகையில நமக்குள்ளாக ஒடுங்கி தவமாற்றும் நிலைக்கு செல்லுவதற்கு நமக்குள் ஒரு எனர்ஜி வேண்டும், இல்லை என்றால் அது நிலைக்க முடியாது. ஆகவே சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே எனர்ஜி குறைவா இருக்கு, காலமும் நேர் எத்தனை தவமுறைகளை நம்ம சொல்லிக்கிறோம், ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா தவமுறைகளையும், பெரும்பாலான தவமுறைகளையும் நம் தவயோகா.com பயிற்சிகளை கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க யூடியூப் நோக்கி போக வேண்டியதில்லை. ஒரே ஒரு முறை நீங்கள் கலந்து கொள்ளும் போது நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டி வலிமையடைகிற அதே சமயத்தில் நீங்க வாழ்நாள் முழுக்க அந்த பயிற்சிகளை நீங்கள் அட்டைன் பண்ணி கொண்டே இருக்கலாம். அப்போ விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கலாம், பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த விஞ்ஞான வளர்ச்சி இப்படி பயன்படுத்திக்கோங்க, இந்த விஞ்ஞான வளர்ச்சி கண்டு கஷ்டங்களை பார்க்கறதுக்கு பயன்படுத்தி உங்களை பலவீனம் ஆக்கிக்காதீங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்க மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வைத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பிறவியை கொடுத்திருக்கிறாருங்கிறத மறந்துடாம, இனியாயினும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கான வழியை பாருங்க. வேற பாதையெல்லாம் எதுவும் கிடையாது, சும்மா சும்மா தொலைவிட்டு அவர் அந்த பயிற்சி இந்த பயிற்சி அது இதுன்னு ஒரு ஹேரும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பிரம்மச்சரியத்தை விட்டீங்கன்னா போச்சு அத்தனை, ஆச்சுங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய எத்தனை மருத்துவர்கள் நம்முடைய பயிற்சிகள் இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் சரி, நீ பிரம்மச்சரியத்தை விட்டீங்கன்னா உனக்கு ஒன்றும் இல்லை, போச்சு, பொசுக்குன்னு போச்சு, ஆச்சுங்களா? காற்றடைத்த பையடான்னு சொல்லுவாங்க. காற்றுனா என்ன, கால்னா என்ன, காற்று நான் உணர்வு சொல், பிராணன், உயிர், உயிராற்றல் நாளால் நிரப்பப்பட்ட பை இந்த உடல். அந்த உயிராற்றலை போய் நீங்க கொட்டி விரயம் பண்ணா ஒண்ணுமே ஒண்ணுத்துக்காகாம போயிடும். 50 வயசு இருக்கிற சகோதரர் எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு, 12 வயசு இருக்கிற சகோதரரும்
கேள்வி கேட்கறாங்க, முடியல முடியலன்னு. முடியும், முடியல முடியலங்கிறது ஏதாவது செய்யாம இருக்கிறமா? எல்லாமே நீங்க செய்யாமல் இருப்பதற்கு முடியாமல் தான் நீங்க எனக்கு கேள்வியா கேட்கறீங்க. ஆகவே நீங்க இதை பத்தி யோசிக்கவே கூடாது. பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நம்முடைய இயல்பாக மாறி பல 90 நாட்களை கடந்து போகும்போது தான் தமிழ் சமுதாயம் வலிமையடையும். வேற எந்த எஜுகேஷன்னாலையும் வலிமையெல்லாம் அடையாது, வேற எதுனாலையும் வலிமை இல்லை. பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைச்சாதான் வலிமையாகும். அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் நோ ஃபேப்னு சொல்லுவாங்க. நோ ஃபேப் என்பது உங்களுக்கு தெரியும். நோ ஃபேப்னா ஆற்றல் விரையும் செய்யாமல் இருக்கணும். ஆனால் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற அந்த ஆற்றலை எப்படி நமக்குள்ளாக பயன்படுத்தி நம்மை வலிமைப்படுத்தி கொள்ளுவதுங்கிறத பிரம்மச்சரியம், சரிங்களா? நோ ஃபேப் வேற, அது ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம அதில் இல்லை. நம்ம ஆற்றலை நமக்குள்ளாக நம் உடல் சக்தியாக மாற்றிக்கொள்வதற்கான பயிற்சி முறைகளில் இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.